வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை தொக்கு செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு இந்த அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், ஒரு 8 வரமிளகா, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பில, உப்பு, இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா மல்லியெலாம் வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லைங்க, இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும் வறுக்கிறதுக்கு. மிளகா நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே வாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா வறுத்தாச்சு, அதை எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க மல்லியை சேர்த்து கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பாருங்கள், மல்லி நிறம் மாறிடுச்சு. இந்த அளவு வறுத்துட்டால் போதும். அடுத்து வெந்தயத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஈவனாக வறுத்து விடுங்க. பாருங்கள், வெந்தயமும் செவந்துருச்சு. அதையும் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து கருக விடாமல் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கோயிலில் கிடைக்கிற புளியோதரை டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கோவில் புளியோதரையை நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்தெடுத்தாச்சு. நம்ம அடுத்து குழம்பு தாளிச்சிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. நம்ம புளி குழம்புக்காக 10 நாள் 15 நாள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாதுங்க, தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆக வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோங்க. ரொம்பவே சூப்பரான கோவில் புளியோதரை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நித்திஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நமக்கு வந்து அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணுங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போயும் எவ்வளோ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் குழம்பு. நம்ம வறுத்து வச்ச பொடியை நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பொடிச்சுக்கணும். இந்த பொடியை கடைசியை தாங்க சேர்த்து 2 கொதி விடணும். அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்க பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். கொதிச்சு ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா அது கட்டி தட்டிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக தயாராகிடுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் எப்படி பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட கோயில் புளியோதரை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம்.